ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அலெக்ஸ் ஹியர். இந்த ப்ராப்ளத்தில் ரேங்க் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது ரேங்க் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டைரெக்டாகவே அவங்க ரேங்க் கொடுத்துருக்கறனால நம்ம ஃபஸ்ட்டு காலம் பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் எக்ஸ், அதுக்கப்புறம் ரேங்க் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டி எழுதணும். இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் ஆர் எக்ஸ் மைனஸ் ஆர் ஒய், அதுக்கப்புறம் டி ஸ்கொயர். ஸோ இந்த டேபிளை வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 - 6, ஸோ இது -5, 2 - 7, மறுபடியும் -5, 3 - 5, -2, 4 - 10, -6, 5 - 3, 2, 6 - 9, -3, 7 - 4, 3, 8 - 1, 7, 9 - 8, 1, 10 - 2, 8. இப்போ இதோட ஸ்கொயர்ஸ், ஸோ 25, 25, 4, 36, 4, 9, 9, 49, 164. இதோட சமேஷன் வந்து சிக்மா டி ஸ்கொயர் வரும். இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 226. இப்போ ரேங்க் கோரிலேஷன் ஃபார்முலா 1 - 6 சிக்மா டி ஸ்கொயர் divided by n into n square minus 1. இதில் total number of data பார்த்தீங்கன்னா 10, என்னோட வேல்யூ 10. அப்போ ஆர் வந்து 1 - 6 × 226 divided by 10 × 10² 100, 100 - 1 = 99. இப்போ இதெல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ 1.3697. இது ஆஃப்டர் சப்ட்ராக்ஷன் மைனஸ் After subtraction, minus 0.3697. இது நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணால் -0.37 அப்படின்னு எடுத்துக்கலாம்.